இந்த பூமியை காக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய தேசத்திற்கு ஒரு எல்லையை சொல்லி இருக்கிறார்கள், தேசம் காத்தல் செய். ஆகவே இந்த உலகம் முழுவதுமே பூமி தான். பூமாதேவி என்று நான் சொல்லுகிற பொழுது அதுல பாரத பூமாதேவி, ஜெர்மன் பூமாதேவி என்பதாக நம்முடைய முன்னோர்கள் நம்மை பிரித்து பார்க்க சொல்லவில்லை. பூமி என்பது எங்க இருந்தாலும் பூமி தான். ஆகவே பூமாதேவியை வணங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, நான் அமெரிக்காவினுடைய மண்ணிலே அடியெடுத்து வைக்கிற பொழுது அங்கு இருக்கக்கூடிய பூமாதேவியை வணங்க மாட்டேனா என்ன? நிச்சயமாக என்னுடைய மண்ணிலே அந்த இறைத்தன்மை இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தினுடைய எல்லா பூமிகளிலுமே அந்த இறைத்தன்மை இருக்கிறது. அதனால்தான் பாரத மாதா என்பதாக அவர்கள் சொல்லவில்லை, பூமாதா என்பதாக சொன்னார்கள், பூமாதேவி என்பதாக சொன்னார்கள். ஆகவே நமக்கு மனசுல ஜெர்மன் பூமி வேறு, ஆங்கிலேய பூமி வேறு, சீனா பூமி வேறு, பாரத பூமி வேறு என்கின்ற எண்ணம் கிடையாது. ஆனால் இந்த பாரத பூமி என்பது எனக்கு விசேஷமாக தொடர்புடையது. நான் இந்த மண்ணிலே தான் பிறந்தேன், இந்த மண்ணிலே தான் வளர்ந்தேன், இந்த மண்ணிலேயே என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு எல்லா வளங்களையும் அளிப்பது இந்த பூமி, இந்த பாரத பூமி. அந்த பாரத பூமிக்கு ஒரு எல்லையை வகுத்து தந்தார்கள். இமாலயம் சமாரப்ய யாவது இந்து சரோவரம் தம் தேவ நிர்மிதம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரச்சக்ஷதே. இந்த பாரத பூமிக்கு ஒரு பெயர் உண்டு, அது ஹிந்துக்களின் ஸ்தானம், ஹிந்துஸ்தானம். ஆகவே இந்த மண்ணில் வாழ்கிறவர்கள் இந்துக்களாகிய நாம். ஆகவே நாம் வாழ்கிற இந்த பூமி, இதன் மீது ஒரு விசேஷ பிழிப்பு நமக்கு இருக்க வேண்டும். இந்த பூமியை காத்தல் செய், இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும். அந்நியன் இந்த பூமியை ஆக்கிரமிக்காதபடி நான் இதை பாதுகாக்க வேண்டும். அதுதான் தேசத்தை காத்தல் செய் என்பதாகும்.